ஹலோ ஹாய், வணக்கம் நண்பா. லாஸ்ட் எப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா சாரதா சோச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து பிடிச்சிருப்பா. எப்படி பிடிச்சிருப்பானோ இனோஜினோ கெஞ்சிட்ஸ் போட்டு. அப்படியே இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம உனோக்கி அப்படியே அக்கூட்டா மேலே உக்காண்டே போவார். பின்னாடி காராக வந்து போயிட்டு இருக்க அந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பயில்வானும் பார்த்தீங்கன்னா கவுந்தடிச்சு வந்துருப்பாரு. சே, நம்மளால பார்த்தீங்கன்னா இப்போ நெஞ்சிட்ஸ் கூட போட முடியாது என்னும் போது, ஏய் சாரிடா பரோட்டா, எல்லாமே என்னோட தப்புடா அப்படின்னும் போது, ஏய் தாத்தா டே கரெக்டு பயலே, ஏன் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னை இப்போ வந்து கடத்திட்டு போயிட்டு இருக்கேன் போது, கடத்திட்டு போகிறேண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்களோட பிளானில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்ல, ஆமாம்மா எந்த ஒரு தொல்லையும் பண்ணாமல் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி காரா சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ இவ்வளோ ஒரு ஃபேப்ரிகேஷனில் ஒருத்தன் தான், யோ தாத்தா நீங்கள் என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா கேட்க, அப்படியே பொறுமையாக எல்லோரும் நடந்து உள்ளே போயிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோதான், நம்ம வில்லேஜ் வந்து கிட்ட வந்துருச்சு, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு வர அவருக்கே ஒரு ஷாக்கு, என்னடான்னு பார்த்தா வில்லேஜில் ஒருத்தனும் இருக்க மாட்டான், முன்னாடி பார்த்தா கத்தி கடப்பாறை எல்லாம் கீழே வந்து இருக்கும், என்னாச்சு இங்கே என்ன தான் ஆச்சு எங்கே யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா உனோக்கி தாத்தாவே ஷாக்கில் வந்து நின்று இருப்பார். டே என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனை தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடியோ தாத்தா என்ன எங்கே நடந்தது, நாங்கள் வந்து போயிட்டு வந்ததுக்குள்ளே யாருமே காணுமே என்னும் போது, ஏ கிராரா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உனோக்கி தாத்தா கேட்க, லாட்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நம்ம ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு கிராரா சொல்லுவா. கிராராவை தான் நம்ம வந்து காரான்னு சொல்லி வச்சிருப்போம், நம்ம காரானே கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்சைட் பார்த்தீங்கன்னா எல்லா அக்கூட்டாவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுட்டு இருக்க, அப்படியே பொறுமையாக நம்ம பசங்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க, நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி வர அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாட்கு பொறுமையாக நடந்து வந்துட்டு பாரு. எல்லா அக்கூட்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம லாட்குக்கு மரியாதை தந்து அப்படியே தலை வணங்கி நிற்கும். அடேங்கப்பா என்னடா இது சீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லாட்கு பார்த்தீங்கன்னா நம்ம உனக்கு தத்தாக்கு தலை வணங்கி நிற்பார். வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்பான். இங்கே நம்ம பிளான் எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கு, குட்டி குட்டி தடங்கள் வந்துச்சு அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து போட்டேன் அப்படின்னு போது, சரி ஓகே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு நீ சொல்கிறியா அப்படின்போது, ஆமாம் மாஸ்டர் நம்ம பிளான் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, அக்குட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம நினச்சதோட நம்மளோட பிளான் வெரி குயிக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்சிடும்போது, டே எங்கடா வில்லேஜில் ஒருத்தனையும் காணும் நீங்கள் என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க, வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்குட்டாவாக சுற்றினு இருக்கணும் போது, மாஸ்டர் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, டே கோ என்னடா நினச்சிட்டு இருக்க நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஓன் கண்ட்ரோலில் இந்த வில்லேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா லாட் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம கூ மாஸ்டர் நீங்கள் இல்லாத நேரத்தில் இந்த வில்லேஜில் நிறைய நடந்துருச்சு, ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கண்ட்ரோலாக எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கோம், அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை எடுத்துன போது என்ன சொன்ன கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாஸ்டர்னு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம உனக்கு, டே நான் அக்குட்டாவை எமர்ஜென்சி கண்டிஷனில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க மொத்த வில்லேஜும் பார்த்தீங்கன்னா அக்குட்டாவை தான் சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கத்துட்டு இருக்க, இல்லை மாஸ்டர் எங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பென் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓடி ஒழிய வேண்டியதாக இருக்கணும் போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு சொல்ல, இல்லை மாஸ்டர் எல்லாமே முடிஞ்சது, ஸோ அதனால தான் நாங்களே ஒரு முடிவுக்கு வந்தோம் போது என்ன அப்படின்னு உனக்கு கேட்டிருப்பாரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை சேவ் பண்ணிக்கணும்னா ஹியூமன்ஸோட ஹார்ட்டை வந்து எங்களுக்குள்ள சேஞ்ச் பண்ணி போகும்போது, டே டிரான்ஸ்பிளான்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் யாராவது சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் வாழ்கிறதுக்காக அவங்களோட ஹார்ட் எடுக்கும்போது, இந்த பக்கம் நம்ம சோச்சோ அப்போ அவங்களுக்கு ஹியூமன் டோனர் யார் யார் வந்து ஹார்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் தாத்தா என்ன இங்கே நடக்குது நீ வந்து பார்த்தீங்கன்னா அமைதி நிலைநாட்டுற அப்படின்னு ஃபேப்ரிகேஷனை ரெடி பண்ணிங்க, என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா கேட்டிருப்பான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் டெசிஷனுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாட்கு சொல்ல, இல்லை மாஸ்டர் நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கானது வேணும் அப்படின்னா ஒரு சில சாக்ரிஃபைஸை நாங்கள் பண்ணி தான் ஆகணும், அவங்களோட கன்க்ளூஷன் தான் வெயிட்டிங் போது என்னன்னாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உயிரை கொடுத்து மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் உங்களை உருவாக்கினேன், பட் நீங்கள் வாழ்கிறதுக்காக அவங்கள வந்து கொலை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு லெவலுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது சரியா, என்னோடய பிளானை நீங்கள் எப்பவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு போது, இல்லை மாஸ்டர் ஒரு சில ஸ்ட்ரென்த் வேணும்னா ஒரு சில விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும், இங்கே பாருங்கள் நான் அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாவர ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கையை காமிக்க, அன்சரி மாஸ்டர் இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும் சரியா, நீ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து சீக்கிரமாக குயிக்காக எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்காத, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உனக்கி போக, அப்படியே அவனோட கை பார்த்தீங்கன்னா உடஞ்சி உள்ளும் அந்த சைட் பார்த்தீங்கன்னா லாட்கும் அமைதியாக நின்று இருக்கேன், அந்த சைட் பார்த்தீங்கன்னா லாட் தேர்ட் போயிட்டு இருப்பார். ஒரு நிமிஷம் இருக்கீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு முறை சொன்னீங்க ஞாபகம் இருக்கா என்ன சொன்னீங்கன்னு, ஃபேப்ரிகேஷன் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கை கால்களாக இருக்கீங்க, நீங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொன்னீங்க, அப்போ நாங்கள் செத்து போயிட்டோன்னா யார் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவா யார் இந்த உலகத்தை காப்பாற்றுவா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை கால்கள் செதஞ்சு போனால் அப்போ உங்கள் ட்ரீமை யார் ஃபுல்ஃபில் பண்ணுவா அந்த பிளேஸை வந்து யார் நிரப்புவா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா இதுக்கு மேலே நீ எதுவும் பேச
பேசாத சரியானும்போது, மாஸ்டர் அப்போ நீங்கள் என்ன சாவ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கூக்கேக்க, பின்னாடி வந்து ஒரே குத்து தான் வயிற்றுல உனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக நிற்க, என்ன ஆச்சு ஏ தாத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டா கேட்டிருப்பான். அன்சீல் வந்து பார்த்தோன்னா நம்ம பயிலணும் ஹலா டோனக்கி அப்படின்னு சொல்லி சொல்ல அக்குட்டா ஒரே அடி கணத்தை விழும். இப்போ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் லாட்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கேக்கே சொல்லிருப்பான். பரவாயில்ல நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு காரை சொல்ல அன்சீல் பார்த்தா உனக்கு மயங்கே வந்திருப்பாரு. மாஸ்டர் வந்து பார்த்தோன்னா டெம்பரரி அவுட் ஆஃப் மைண்டில் இருக்காரு. ஸோ அவரால் ஒழுங்காக டெசிஷன் எடுக்க முடியல. அவர் வந்து நான் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணுங்க அப்படின்வாங்க. இந்த பக்கம் நம்ம கேக்கே இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, டே நீங்கள் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லாட்கு போயிருப்பாரு. டே நீங்கள் எங்களை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபேப்ரிகேஷன்னா என்ன, எங்களை எப்படி கொலை பண்ணணும், இந்த அக்குட்டாவை எப்படி போட்டுத்தாலும்னு. ஸோ உங்களை வந்து சீக்கிரமாக முடிச்சிடும் சரிங்களா அப்படின்னும் போது அந்த பக்கம் பருட்டோ, டே உங்களை வந்து பார்த்தோன்னா உனக்கு எதுக்காக கிரியேட் பண்ணார், ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பட் நீங்கள் என்னடா பண்ணிருக்கீங்க, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டா கேட்க, டே பேசினது போதுண்டா செயலில் காமிப்போமா நம்மது, ஏய் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்குன்னு ஒரு ஹார்ட் இருக்குடா, நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கானது பண்ணலான் போது, டே எதையும் லூசுத்தனமாக பேசாத சரியா, எங்களுக்கெல்லாம் ஹார்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸோ நாங்கள் ஃபேப்ரிகேஷனில் தான் பண்ணோம், அதனால தான் ஹார்ட்டை ஹியூமன்ஸ்கிட்டேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அக்கூட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பசங்களை வந்து க்ளோஸ் ரேஞ்சு அட்டாக் பண்ண வரோம், அவ்வளோதான்டா சோழி முடிஞ்சிடான் போது, அவ்வளோதான் சாவ ரெடியா அப்படின்னு கேட்க கேட்பான். திடீர்னு பார்த்தா கத்தி, கத்தியில் பார்த்தா பேப்பர் பாம்பு கீழே வந்து சொருகி ஒரே வெட்டி, ஆஹா தீபாவளியை எர்த்லேண்டில் கொண்டாண்ட மாதிரியே இருக்கும், மொத்தமாக புகமொட்டமாக மாறிடும், எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க குட்டு குட்டுன்னு நம்ம பசங்க ஓடிருப்பானுங்க, கிடைச்சதா சான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா எல்லாரையும் இழுத்துன்னு ஓட அந்த சைடு பார்த்தா அவ்வளோதான், ஏ காய்ஸ் இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சிக்கடை கூட்டிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரோட கட்டியும் பார்த்தினா அவுத்து விட்டுருப்பான். எப்போ அக்குட்டா இந்த வில்லேஜ் ஃபுல்லாக இருக்குது, ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி ஆகணும்னு சொல்லி பார்த்தோன்னா சிக்கடை வந்து எல்லாரையும் கூட்டு ஓட அப்படியே பசங்களாம் வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க அந்த இடத்துலேருந்து, தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு ஓட முன்னாடி பார்த்தா கேக்கே வந்து இறங்கி நின்றுப்பான். இந்த பக்கம் நம்ம சிக்கடை, ஏய் நீயா லாஸ்ட் டைம் நீ எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரிட்டன் கிஃப்ட் உனக்கு தரல கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சொல்ல, டே இந்த டைம் நீங்கள் என் இடத்துல இருக்கீங்க, யார் ஹெல்ப் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேக்கே சொல்ல, டே நாங்கள் பார் என்ன பண்ணுறோன்றத அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சின்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் நம்ம சிக்கடை, பருட்டோ சாரா சீக்கிரமாக மிச்சிக்க தேடிப்போங்க, அவன் வந்து பார்த்தோன்னா அந்த ஹைட் அவுட்டில் தான் இருக்கான் போது, டே சிக்கடை உன்னை எப்படி நான் தனியாக விட்டு போவேன் அப்படின்னு போது, டே லாஸ்ட் டைம் மட்டும் கழட்டி விட்டு போனல போட அதே மாதிரி தான் நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கடை சொல்லியிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பருட்டோ சாரதை ஒரு பக்கம் ஓடுவாங்க, இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த குகையை தான் காமிப்பாங்க. என்ன குகையில் தான் யாருமே இல்லையே எல்லாரும் அடி வாங்கிட்டாங்களேன்னு பார்த்தா நம்ம குட்டியாக குட்டை அப்படியே பார்த்தோன்னா பொறுமை எழும், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அக்குட்டா வந்து காரை வந்து எட்டி உடச்சிருப்பா இல்லையா, அதாவது கிராரா வந்து எட்டி உடச்சிருப்பா, அதெல்லாம் பார்த்தோன்னா அக்குட்டாக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே மைண்டுக்கு திரும்ப ஞாபகம் வரும், கிராரா வந்து எட்டி உடச்சிட்டு அப்படியே பார்த்தோன்னா அடிக்க வர நிறுத்து ஒரு நிமிஷம், எதுக்காக வந்து பார்த்தோன்னா அதை அட்டாக் பண்ணுறேன், நான் இருக்கிறவரையும் அதை அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈனோஜன் வந்து நம்ம கிராராவை அட்டாக் பண்ண வர அவள் வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிருப்பா, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம நாயை வந்து ஈனோஜன் அனுப்ப இதுலேருந்து எப்படி தப்பிக்கிற பார் அப்படின்னும் போது கிராரா சிரிச்சுக்கிட்டே அவளோட கெஞ்சுட்ஸு ஐயை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பான், நம்ம ஈனோஜன் வந்து கெஞ்சுட்ஸில் மாற்றிருப்பான். அப்படியே அந்த பீஸ்டெல்லாம் உடஞ்சி போக நம்ம ஈனோஜன் வந்து அப்படியே கடத்திட்டு போயிட்டு நம்ம பரோட்டாவை பிடிச்சி இவ்வளோ சீன்ஸ் நடந்திருக்கோம். நம்ம அக்குட்டாக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பழைய ஞாபகம் வரும், அச்சோ ஈனா ஜின்னே வரண்டா நானே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடுகுடுன்னு அந்த அக்குட்டா அங்கேருந்து ஓடினே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பரோட்டா சாரதா வேகமாக விட்டுருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா முன்னாடி வந்து கிராரா வந்து நின்றுருப்பார், என்னம்மா அவ்வளோ ஸ்பீடாக ஒன்றுக்கிறீங்க, வெயிட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு கிராரா சொல்ல, இந்த பக்கம் நம்ம பருட்டோ, ஏய் சாரதா அவள் வந்து கெஞ்சுட்ஸ் யூஸ் பண்ணுவா உன்னால் யூஸ் பண்ண முடியலன்னு போது, ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா சாரதா அவளோட கெஞ்சுட்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருப்பா. பரவாயில்லையே நீங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறீங்க, பட் அந்த ஐ கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஐ கிளாஸ் எடுத்து என்னோட கலெக்ஷனில் எடுத்து பண்ணும்போது ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கியா, நீ வந்து பார்த்தினா அவ்வளோ சீக்கிரம் என்ன தோக்கடிதான்னு நினைக்கிறேன்னும் போது, டே உங்களுக்கு என்கிட்ட தோத்து போகிறத விட வேறு சான்ஸே இல்லைடா, நீங்கள் என்னோட பவரை பார்த்தது இல்லையன்போது, இந்த பக்கம் நம்ம பருட்டோ மனுஷங்களை கொண்டு அவங்களோட பொருளை வந்து எடுத்து கலெக்ஷன் வைக்கிற உன்னோட பவர் எது இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னும் போது அஞ்சு கிராரா கொடையை விரிப்பான், என்ன இவன் மழை வராமல் கொடையை விரிக்கிறான்னு பார்த்தா காணாமல் போயிருப்பா, அடச்சா எங்கடா போனவன் டே பருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சாரதா பார்க்க பின்னாடி பார்த்தா ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா நம்ம கிராரா அவ்வளோதான் அவளோட கெஞ்சுட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பா அவள் பவரை, அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஈனோஜின் மேலே பறந்து போயிட்டு இருக்க அவ்வளோதான் அவனை வந்து பார்த்தா நம்ம இங்கேருந்து போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கத்தியில் வந்து அட்டாக் பண்ணிருப்பான், பட் அங்கேருந்து அவன் எஸ்ஐனே இருப்பான், யாராவது அவன் சில்லி வண்டி மேலேருந்து பார்த்தா அட்டாக் பண்ணிருக்கான், இப்போ பாரு என்னோட பவர் என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம கைக்கியோ மேலே வந்திருப்பான், ஈனோஜன் அங்கேருந்து பார்க்க அந்த சைடு பார்த்தா இங்கே வந்து வெடிச்சிருக்கோம், டே என்னடா இவன் தப்பிச்சிட்டானே பார்க்க நம்ம சிக்காடை இப்போ தான் கீழேருந்து, டே உன்னால் மேலேருந்து எந்த ஒரு மூமெண்ட்டையும் கொடுக்க முடியாது இப்போ செத்தடியோ என்னும்போது அந்த பக்கம் கிக்கே அவனோட வெப்பனை தூக்கி போட அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடமே இடிஞ்சு விழும், எர்த்தி என்ன இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம யோசிக்க மொத்த இடமும் இடிஞ்சு விழுந்து நம்ம சிக்காடை பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கி இருப்பான் கழுக்கில், அப்படியே பார்த்தீங்கன்னா கேக்கே கீழே வந்துட்டு டே நீ என்னை பற்றி என்ன நினச்சனும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஷேடோ பேரலைசிக்காக அவன் வந்து வெயிட் பண்ணுவான் பட் வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா வெளிச்சமே இல்லை,
டேய் எனக்கு தெரிஞ்சு இவனோட ஷேடோஸ் வந்து இருட்டில் வராது தானே, அப்போ உனோட பவர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேக்கு அந்த பக்கம் போய் நம்ம சிக்கடை வந்து அட்டாக் விட்டுருப்பான், சிக்கடையால வழி தாங்க கூட கீழே வந்துருப்பான். இந்த பக்கம் இன்னும் மச்சான் சிக்கடை வந்துட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அட்டாக் விட்டுருப்பான். டே உங்களோட ஜூட்ஸ் வந்து இங்கே எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த மேட்சோட வின்னர் யாருன்னா அப்படின்போது நம்ம சோச்சு அட்டாக் பண்ண வருவா. அப்படியே பார்த்தீங்கன்னா சோச்சோட கையை பிடிச்சி தூக்கி ஒரே அடிதான் நம்ம ஈனோஜினும் சோச்சோம் பார்த்தோன்னா செவத்தில் அடித்து கீழே வந்துருவாங்க. இன்சிடா கூட்டா எங்க அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தேடி வந்துட்டே இருக்கும். கடைசியாக எர்த்தோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருக்கும். கைஸ் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு போது டே நானும் ஓகேன்னு சொல்லணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோச்சு சொல்லியிருப்பா. இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் பேசிருக்கேன். டே நான் உங்களை வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்டா, பட் உங்களுக்கான பவர் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் பேட்டரியாவது உங்கள் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தது, இந்த பேட்டரியில் ஒன்றும் இல்லை. ஈஸியாக வந்து நான் உங்களை ஜெயிச்சிடலாம் போல, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாவது கன்ஃபார்ம் முடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கேக்கே சொல்லியிருப்பான். என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சு சொல்ல இப்போ பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேக்கே கிட்ட போயிருப்பான். இந்த மேட்ச் நம்ம யாராவது ஒருத்தர் காப்பாற்றணும்னா யாராவது ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அந்த ரிஸ்க் எடுக்க போகிறது யார் எடுக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிக்கடை யோசிச்சிருப்பான். டே இந்த பக்கம் கொஞ்சம் பாருடா அப்படின்னு சொல்லி பார்த்தா சிக்கடை சொல்லியிருப்பான். என்னாச்சு சிக்கடைன்னு சொல்லி பார்க்க, டே எப்பவுமே பார்த்தினா ஒரு வீரன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற அவனோட மக்களை காப்பாற்ற முன்னாடி வருவான்டா அப்படின்னு சொல்லுவான். டே உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ உன்னோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறியா, நீ அவ்வளோ நல்லவனா அப்படின்னு சொல்லி பார்த்தா கெக்கே யோசிச்சிருப்பான். ஆனால் பார்த்தோன்னா நம்ம கெக்கே வந்து ஆல்ரெடி ஓவர் பவர்ஃபுல் இல்லையா, எட்டி ஒரு அடி விட்டுருப்பான். இந்த சைடு பார்த்தோன்னா ஸ்டோன் வில்லேஜ் சினோபிஸ் எல்லாம் இருப்பாங்க. என்னாச்சு இங்கே எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வித்தியாசமாக இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் நம்ம எப்படி வேடிக்கை பார்ப்போமோ அது மாதிரி தான் நம்ம மிச்சிக்கு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தோன்னா செக்கி வந்திருப்பான். எதுக்காக செக்கி இங்கே வரான்னு கேட்க, டே டிரான்ஸ்பிளான்ட்க்கு எல்லாமே ரெடியாக டாக்டர் மண்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செக்கி கேட்டிருப்பான். எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட், நம்ம வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது நான் போயிட்டு நானே போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா டாக்டர் போயிருப்பார். இன்சை பார்த்தா மிச்சி கிட்ட வந்து நம்ம செக்கி, ஏ மிச்சிக்கு தேங்க்ஸ்டா நீ வந்து பார்த்தோன்னா செகண்ட் டைம் எங்கள் உயிரை காப்பாற்ற போகிறான்னு போது, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மிச்சிக்கு சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மட்டும் ஹார்ட் வந்துட்டோம், அதோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வந்து பார்த்தோம்னா க்யூரியஸாக இருக்கேன். இது எல்லாமே பார்த்தோம்னா உன்னால் தான் முடியும், ஏன்னா நீ வந்து பார்த்தினா உன்னோட ஹார்ட்லேருந்து கொடுத்த இன்ஃபர்மேஷனால் தான் இவ்வளவும் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அஞ்சை வந்து நம்ம செக்கி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தோன்னா புதுசாக ஏதோ ஒரு இடத்துல காமிக்காங்க. என்னடா இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்த ஷினோபிஸையும் அதாவது இண்டன் ஸ்டோன் ஷினோபிஸ் எல்லாருமே பார்த்தோன்னா அவகிட்ட வந்து கவர் பண்ணியிருக்கோம். நம்ம பசங்கள்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் நின்றுருப்பாங்க. டீ இங்கே என்ன நடக்குது, நம்ம வந்து பார்த்தோன்னா வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அஞ்சிட்டு இருக்கேன். வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டுவான். இந்த சைடு பார்த்தா பேசினதை கேட்ட எல்லா அக்கிட்டாவும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முறைச்சிட்டு இருக்கோம். என்ன நடக்குது இங்கே, நம்மளால் பார்த்தோன்னா கொஞ்சம் கூட மூவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கமெண்ட் அங்கே சொல்லிட்டுருப்பாரு. சிக்காடு இப்போ ஒருமே அப்படி பார்த்தோன்னா நடந்து போயிட்டு இருப்பா நடக்க முடியாமல், ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமான அட்டாக் விழுந்திருக்கும். அதையும் தாண்டி அவன் பொறுமையாக நடந்து போயிட்டு இருப்பான். பின்னாடியே பார்த்தனா கிக்கியோ நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். டேய் நீ என்ன ஆனாலும் சரி, நீ உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி, உன்னை முடிச்சுட்டு அவங்கள போயிட்டு நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேக்கே சொல்லியிருப்பான். டேய் நீ என்ன நினச்ச, மனுஷங்களைன்னா அவ்வளோ சீக்கிரமாக நீ கேவலம் நினச்சிட்டியா, ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியுமா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருப்போம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அட்டாக் பண்ண போல சிக்கடை திரும்ப பார்த்தா ஒரு அடி வாங்கினு திரும்ப வந்து வந்திருப்பான். என்ன நினைக்கிறேன் நீ வந்து பார்த்தோன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பால் என்னை தோக்கடிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் விடுவான். எல்லா பபுளும் எல்லா லைட்டுமே பார்த்தா உடஞ்சி போயிருக்கோம். இப்போ உன்னோட ஜுட்ஸு ஒர்க் ஆகாது கண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே சொல்ல, உன்னோட வீக்னஸை இப்போ பண்ணுறடான்னு போது இப்போ பாரு என்னோட ஜூட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். திடீர்னு பார்த்தா பறவைலாம் பறந்து போய் ஷேடோ குளோனில் வந்து நம்ம கெக்கியோ மாட்டிப்பான். என்ன நடக்குதுங்க, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நம்ம நினச்சது மாதிரி எல்லாம் நடந்துச்சு ஐநோஜின்னுவான். டே அப்போ நீங்கள் இதெல்லாமே பிளான் பண்ணி பண்ணிங்களா, இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணிங்களான்னு போது, ஆமாம் உன்னோட ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ஈக்குவல் பண்ண முடியாது, பட் எங்களோட மைண்டுக்கு உன்னால் ஈக்குவல் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் பிளானாக போட்டோம், அது மாதிரியே அட்டாக் பண்ணோம், அதே மாதிரி அடி வாங்கினோம், அதே மாதிரி நீ இப்போ மாட்டிக்கிட்ட, இப்போ உன்னை போட்டு தள்ள போகிறோம் சரியா, ஒரு வீரன்னா யாருன்னு காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிக்காடி சொல்லிட்டு இருப்பான். அந்த சைடு கெக்கியை பார்த்தோன்னா அவனோட பவர் வந்து ஃபுல் பவரை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிருப்பான். இங்கேருந்து நம்ம ஓவன் அப்படின்போது, டேய் சீக்கிரம் போங்களா, டேய் என்னால் பார்த்தோன்னா இவனை வந்து கட்டுப்படுத்த முடியல, சீக்கிரம் சோச்சோ முடிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்ல, இப்போ பாரு பார்ஷியல் எக்ஸ்பென்ஷன் ஜூட்ஸுன்னு பார்த்தோன்னா ஒரே அடி தான் கெக்கியை போய் செவத்துலேயே பார்த்தோன்னா அடித்து விழுந்துருப்பான். அவ்வளோதான் கெக்கியோ அதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஒரு பொண்ணு அசிங்க அப்படின்னா என்ன நடக்கணும் இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுச்சு சொல்லியிருப்பா. எனக்கு புரிஞ்சுது, டபுள் மடங்கு அவளோட வெயிட்டில் அடி விழும் அப்படி தானே அப்படின்னு சொல்ல, இந்த சைடு பார்த்தோம்னா கெக்கியை வந்து திரும்ப அட்டாக் பண்ணியிருப்பான். ஐயையோ கெக்கியை சாவலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் பார்க்க அக்குட்ட பொறுமையாக வந்து முன்னாடி வந்திருக்கோம். அக்குட்டா
அக்கிட்ட அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்சை பண்ணா என்ன நினச்சிங்க, நீங்கள் என்னை அட்டாக் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து செத்துருவேன் நினச்சிங்களா, அவ்வளோ சீக்கிரம் நான் சாக மாட்டேன்டா, உங்களை கொண்டுட்டு தான்டா சாவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் வந்து நின்று இருப்பான். இந்த பக்கம் நம்ம பசங்க பொறுமையாக இருந்து நின்றுட்டு நம்ம சிக்கடை இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மோக் பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். அப்படியே பார்த்தோன்னா அங்கேருந்து போயிருப்பான். அந்த பக்கம் பார்த்தோம்னா அக்குட்டா அப்படியே வந்துனே இருக்குது, கண்டினியூஸாக அந்த கிளேலேருந்து வந்துட்டே இருக்குது. என்னடா இவ்வளோ அக்குட்டா வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்க, இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்சிடி ஒரு மாஸ்க் மேனு, கீழே பார்த்தா பாம்பு, மாஸ்க் மேன் யாருன்னு தெரியும், பாம்பு யாருதுன்னு தெரியும், நம்ம கோணா மாதிரி தான் வந்திருப்பார். அந்த சைடு பார்த்தா மிச்சிக்கு யார் நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபைட்டுக்கு வந்து ரெடியாக இருப்பான். இந்த சைடு நம்ம கோணா மாதிரி வித் மாஸ்க் கூட இருப்பார், அந்த சைடு நம்ம மிச்சிக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிக்கியோ, டேய் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் சரி எங்கே போய் ஒளிஞ்சாலும் சரி நான் உனக்கு முடிக்கிறேன்டா அப்படின்னும் போது நமக்கு ஒன்று ஒரு சான்ஸ் வேணும், எப்படியாவது ஒரு அட்டாக் பண்ணால் அவன் செத்துருவான் போது டே என்னோடய சூப்பர் பீஸ் ஸ்க்ரோலும் பார்த்தோன்னா அவங்ககிட்ட இப்போ ஒர்க் ஆகாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னாலும் சரி இன்னும் ஒரே ஒரு ஜூட்ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும், உங்ககிட்ட அது இருக்குல்லும் போது டே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது, லாஸ்ட் டைமே என்ன நடந்தது உனக்கு புரியுதுல்ல போது டே நமக்கு அதுக்கு தவிர வேறு எதுவுமே சாய்ஸ் இல்லைடா அதை ட்ரை பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சிக்காடி சொல்லியிருப்பான். அன்சி கெக்கிய பொறுமையாக நடந்து வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தோன்னா வெறும் பாறாங்கெல்லாம் வந்துட்டுருக்கோம், யாரான்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சோச்சோ தான், பாறையெல்லாம் தூக்கி கெக்கியோ மேலே போட்டிருப்பான். திரும்பவும் அதே ட்ரிக் யூஸ் பண்ணுறியா, அதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தா கெக்கியோ சொல்ல, அப்படி நம்ம சிக்காடி வந்து அவனோட ஷேடோ பேரலைஸ் ஆக்டிவேட் பண்ணியிருப்பான், கிட்ட வந்திருப்பான், அப்படியே ஸ்ட்ராச் ஆகிருப்பான். என்ன நடக்குது இங்கே புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏ எனக்கு இது எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிலடா அப்படின்வான். அவ்வளோதான், உனக்கு ஒன்று தெரியுமா, ஈனேஜினோட கிளான் இருக்குல்ல அவங்க வந்து மைண்ட் பேரலைசிஸ் அதாவது மைண்ட் சேஞ்சிங்கும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அன்சு ஈனேஜின் பார்த்தா மைண்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஏய் சீக்கிரம் சீக்கிரமா, என்னால் வந்து பார்த்தா எவ்வளோ நேரம் இவனை வந்து கட்டுப்படுத்த முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா சேச்சிட்ட சொல்ல, இதோ இப்போ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹியூமன் பவுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சோச்சை வேகமான்ட்டு இருப்பா, பட் வந்து பார்த்தோன்னா அவனோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே மிஸ் ஆகிருக்கும். அந்த சைடு பார்த்தா சீக்கிரம் கொஞ்சம் நவந்து போக அந்த சைடு பார்த்தா கெக்கியோ திரும்ப வந்திருப்பான். ஈனோஜின் பார்த்தா திரும்ப அவனோட மைண்டுக்கே வந்திருப்பான். இப்போ பாரு அப்படின்னு சொல்லி வர சோச்சை போய் நேராக செவத்துலேயே முடிப்பான். சோச்சா அவனுக்கு ஒன்றும் ஆகலேன்னு டேய் நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன வந்து பார்த்தோன்னா இப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சீ கெக்கி இருக்க, டே நான் தான் சொன்னேன் பாடுறா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈனோஜன் வந்திருப்பான். டேய் திரும்பவும் நீ வந்து பார்த்தோன்னா இதை என்கிட்ட பயன்படுத்த நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கிக்கியோ டேரெக்டாக அட்டாக் பண்ண வர ஈனோஜின் பார்த்தோன்னா முன்னாடி நின்றுருப்பான். அவ்வளோதான் ஈனோஜின் கதை முடிஞ்சிடோ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈனோஜனே இருக்க, திடீர்னு பார்த்தோன்னா நம்ம குட்டி அக்குட்டை வந்து அவன் கண்ணை மூடிருக்கோம். என்ன என்ன நடக்குதுங்கும் போது அக்குட்டா அநியா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈனோஜன் கேட்டிருப்பான். அந்த அக்குட்டை பார்த்தோன்னா அவனோட கண்ணை வந்து ஃபுல்லாக மூடிருக்கும். சோச்சோ இதுதான் பார்த்தோன்னா செகண்ட் சான்ஸ், இதை வந்து விட்டுறாதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சோச்சோ சொல்ல, இன்சைட் பார்த்தோன்னா அக்குட்டாவை தூக்கி ஒரே அடி தான் அக்குட்டா மூஞ்சில் இருக்கிற மாஸ்க்லாம் பார்த்தோன்னா அப்படியே தெரிக்கும் குட்டி அக்குட்டா அக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈனோஜன் போவான். இன்சைட் பார்த்தா நம்ம சோச்சோ வேகமாக வந்து பார்த்தோன்னா நம்ம கெக்கியோ பார்த்தா ஏற்றி எடுத்துன்னு போயிட்டு செவத்தில் வந்து அடிச்சிருப்பா. அவ்வளோதான், கெக்கியோட ஸ்டோரி இதோட முடிஞ்சு. பட் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் எழுந்து வந்துருவானோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கெக்கியோ கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாமல் அப்படியே பார்த்தோன்னா பாறையோட பறையை ஒட்டிட்டு இருப்பான். சிக்கடை பொறுமையாக கிட்ட வந்துட்டு இந்த மேட்ச் இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்பான். டே நீங்கள் எப்படா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீக்கு, பட் எப்படி உங்களால் மாத்திரம் பார்த்தோன்னா உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆன்சைடு டேய் நீ வந்து பார்த்தோன்னா எங்களோட ஸ்ட்ராங் தான் பட் உங்ககிட்ட இல்லாத ஒன்று எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சிக்காடி சொல்லியிருப்பான். என்னது என்கிட்ட இல்லாத ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கா என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஸ்ட்ரென்த் அதுதான் எங்களோட ஹார்ட்டு, நாங்கள் வந்து பார்த்தோன்னா எங்களோட நம்பிக்கை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கையில் கொடுத்துருக்கோம், அவங்களோட நம்பிக்கை எங்ககிட்ட இருக்குது, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக எங்கள் ஹார்ட்டை வந்து பார்த்தோன்னா ட்ரஸ்ட்டை வந்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஹார்ட்டு ட்ரஸ்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்சை பார்த்தோன்னா நம்ம கேட்க கேட்க, எஸ் உங்ககிட்டையும் ஒரு ஹார்ட் இருக்குது, நீ உங்ககிட்ட ஹார்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிக்காடி சொல்லியிருப்பான். இன்சரி கேக்கியோ எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதோடு வந்து பார்த்தோன்னா அவன் வந்து அப்படியே காலியாகிருப்பான். இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு ஈனோஜின் குட்டி அக்குன்னு இருந்தது இல்லையா, அதான் அக்குட்டாவோட ஸ்மாலர் வெர்ஷன், அவங்க அக்குன்னு பேர் வச்சுருப்பான். டேய் இங்கே ஏன்டா நீ வந்த, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஈனோஜின் வந்து கேட்டிருப்பான். அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம குட்டி அக்குட்டா இன்னோ ஜீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற மாதிரியே பண்ணிருக்கோம். டேய் என்ன மாதிரி எதுக்குடா திரும்ப நீ பண்ணிருக்க, நான் தான்டா உன் கண்ணை தொடக்கணும், நீ வந்து என் கண்ணை எதுக்குடா தொடச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது அந்த குட்டியை கூட்ட அப்படியே இருக்கும். டேய் சொல்கிறத கேள்றா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈனோஜன் இருக்க, ஒரு நிமிஷம் நிறுத்து நீ வந்து இப்போ மூவ் ஆனால் பார்த்தோன்னா உன்னோட பவர் போயிடும் போது ஈனோ ஜீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குட்டியை கூட்ட அதோட பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். அதோட மாஸ்க்கும் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடையும், அதோட
பாடியும் பார்த்தீங்கன்னா க்ளேவாலானது தானே, பாடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துடும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈனஜன் வந்து அப்படியே ஷாக்கில் இருப்பான், ஏன்னா அது கூட அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருந்திருப்பான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கடை சோச்ச நின்று இருப்பாங்க, ஈனஜின் அப்படின்னு சொல்லி சிக்கடை கூப்பிட. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஈனஜின் பொறுமையாக அந்த மாஸ்க்கை வந்து கையில் எடுத்துகிட்டு, டேய் பைத்தியக்காரா, எதுக்காகடா நீங்கள் வந்த, எதுக்காக நீ வந்த, நீங்கள் வந்தால் உனக்கு வந்து ஆபத்துன்னு தெரியும், பட் இருந்தாலும் எதுக்காக வந்த, இவன் ஒரு பைத்தியக்காரன், நீ வந்து பார்த்தன்னா ஈவன் என் ஃப்ரெண்டு கூட இல்லை, நான் என் ஃப்ரெண்டை காப்பாற்ற வந்தேன், நீ எதுக்காக இங்கே வந்த, இடியட், டே பைத்தியக்கார பொம்மை அப்படின் போது, ஏய் ஈனோஜின் அப்படின் போது கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சிக்கடை சொல்லியிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஈனோஜின் வந்து அந்த மாஸ்க்கை கை வச்சுட்டு அப்படியே அழுந்துட்டு இருப்பான், ஏன்னா வந்து பார்த்தோன்னா அதை வந்து அவன் அவ்வளோ க்ளோஸ் ஆகிருப்பான். டே பைத்தியக்கார பொம்மை, எதுக்காக நீ வந்த, எதுக்காக என் லைஃப்பில் வந்த, எதுக்காக நீ என் கூட க்ளோஸ் ஆன, எதுக்காக இப்போ வந்து எங்களை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவன் அழுந்துட்டு இருப்பான், ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஆகிருப்பான். லைக் நம்ம ஒரு டாக் மாதிரி தான், மனுஷங்களை நம்மனா கூட பார்த்தோன்னா அவங்க ஒரு சில நேரத்தில் கழட்டி விட்டு போயிடறாங்க, பட் நம்ம டாக் இஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாரதா அண்ட் பருட்டோ ரெண்டு பேரும் வித்தியாசமான பொசிஷனில் இருப்பாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கேட்க, டீ என்னாலையும் மூவ் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லி பார்த்தா சாரதா சொல்லியிருப்பா, டேய் இப்போ நீ வந்து பார்த்தோன்னா என்னோடய டாலு, ஸோ நான் உங்களை எப்படி வேணால் மூவ் பண்ணி கேம் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரகா சொல்ல, அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடு என்ன ஆகும், நம்ம சிக்கடை வந்து பார்த்தோன்னா அங்கே தப்பிச்சிட்டான், பட் ஈனோஜினோட குட்டி அந்த ஃபேவரட் அக்குன் வந்து செத்து போச்சு, நம்ம பருட்டோன் சாரதா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிரராவோட டாலாக இப்போ இருக்காங்க, அவங்கள வச்சு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப க்வெஸ்டின்ஸ் இருக்கா. எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து அப்படியே மொத்தமாக கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் அதுக்கு கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதையும் அமைக்க விட்டுருங்க. மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தோன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நியூ சேனல் லிங்க்கு கீழே தான் இருக்குது. லைக் சும்மா ஒரு லைஃப் வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் நார்மல் வீடியோஸ்க்கு, பட் இன்னும் போடலை, ஏன்னா நம்ம பரோட்டோ எபிசோடை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டைம் இருந்தால் போயிட்டு வர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் வந்து 24,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். ஒன்று 200 வந்தால் 24,000, ஒன்று 1200 வந்தால் 25K சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 25,000 ஃபேமிலி, யூடியூப் ஃபேமிலியை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். எல்லாமே பார்த்தோன்னா நடக்கணும்னா நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தான் முடியும். முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணாம் ஷேரெல்லாம் பண்ணாதீங்க, எதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அப்புறமா அவன் பார்க்க மாட்டான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட்டா பபாய்.